பீஸ் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்காக அரபி குத்து பாடல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஸோ பாடல் வெளியானதுலேருந்து தற்போது வரைக்குமே கிட்டத்தட்ட 200 மில்லியன் பாவைகளை ஹிட் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடி 100 மில்லியன் பாவைகளை தொட்டது கூட ஒரு மிகப்பெரிய சாதனையாக சமூக வலைத்தளங்களில் கொண்டாடப்பட்டது. அதன் எடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது 200 மில்லியன் பாவைகளை கடக்க போகுது. கண்டிப்பாக இது தளபதி ரசிகர்கள் சாதாரணமாக கொண்டாட மாட்டாங்க, வேற லெவலில் செலிப்ரேஷன் பண்ணவும் இருக்காங்க. ஸோ அதற்கான வேலைகளும் ஒரு பக்கம் சூப்பராக போயிட்டு இருக்காங்க. ஸோ தற்போது ஒரு ப்ரோமோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் செம்மையாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீஸ் படத்துடைய செகண்ட் சிங்கிள் ட்ராக் பாடல் ஜாலியோ ஜிம்கானா அப்படின்ற இந்த பாடல் வந்து 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அறிவிப்பு ப்ரோமோவுடன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு தான் 19ஆம் தேதி, இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து இந்த பாடல் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த பாடல் ஒரு ஜாலியான பாடல் அப்படின்றது பாடலுடைய ப்ரோமோல இருந்து நல்லாவே தெரியுது. பாடலுடைய ஆரம்பம் கூட ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுது. இந்த பாடல்ல நம்ம அனிருத் நெல்சன், நம்ம ஜானி மாஸ்டர் அவங்களுடன் சேர்ந்து ரெடி கிங்ஸ்லி, விடிவி கணேஷ் ஆகியோர் அடிக்கும் லூட்டி அந்த ப்ரோமோல பார்க்கப்பட்டது. ஸோ அதன் அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு ப்ரோமோ வெளியாகி இருக்கு. இந்த ப்ரோமோல நம்ம நெல்சன் அவர்கள் ரெடி கிங்ஸ்லி, விடிவி கணேஷ் இவங்க ரெண்டு பேரையும் ஸ்டெப்ப போட சொல்றாரு. அந்த ஸ்டெப் அவங்க சொதப்பலாக போட நம்ம ஜானி மாஸ்டர் அவர்கள் அவங்க போற ஸ்டெப்ப பார்த்து அவரும் ஒரு பக்கம் செம காமெடி பண்றாரு. ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா செமவே ஜாலியாக ஃபன்னாகவும் இருக்கு. மேக்கிங் வீடியோவின் போது எடுக்கப்பட்டதா இல்ல பிளான் பண்ணி எடுக்கப்பட்டதா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த ப்ரோமோல இருந்தும் தெரியுது நல்லாவே இந்த பாடல் வந்து செம ஜாலியாக இருக்க போகுது அப்படின்றது. ஈவினிங் வழியாக போற இந்த பாடலுக்கு யாரெல்லாம் ரொம்பவே அவளாக வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தளபதி விஜய் படங்களை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளையுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய விஜய் 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.